எக்ஸசைஸ் 3.7 ஃபோர்த் ஒன்ல ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு பை பை டூ. ஸோ நமக்கு தெரியும் பையோட மதிப்பு என்னது 180 டிகிரி. அப்போ நமக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு என்ன வரும், 90 டிகிரி. ஸோ டூவால கேன்சல் பண்ணோம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னது காஸ் தீட்டா. ஸோ காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னது சைன் தீட்டா. இந்த ஃபார்முலாலாம் நம்ம என்ன செய்வோம், சம்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம், சைன் 2a பிளஸ் சைன் 2b பிளஸ் சைன் 2c. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா சைன் சி பிளஸ் சைன் டி, அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், மாற்ற போகிறோம். அதாவது 2 சைன் சி பிளஸ் டி பை டூ காஸ் சி மைனஸ் டி பை டூ. ஸோ இங்கே சி அப்படிங்கிறது சி ஈக்குவல் டு 2a, டி ஈக்குவல் டு 2b ஈக்குவல் டு 2 சைன் 2a பிளஸ் 2b பை டூ காஸ் 2a மைனஸ் 2b பை டூ பிளஸ். இப்போ இந்த சைன் 2c-ஐ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைன் 2a ஃபார்முலா நமக்கு தெரியும், 2 சைன் ஏ காஸ் ஏ. இப்போ இங்கே நமக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, சி. அப்போ 2 சைன் சி காஸ் சி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 2 காமனை நம்ம எடுத்துட்டோம்னா, ஸோ இதை நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் என்ன செஞ்சாலும் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு டைம் என்ன செய்யும், அடுத்த சம் செய்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு டஃப்பான சம் இருக்குது அப்படின்னா அதை யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் வேணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 2 2 காமனாக எடுத்துட்டா என்ன வரும், ஸோ 2a பிளஸ் பி பை 2 வரும். அப்போ 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் நமக்கு, 2 சைன் ஏ பிளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் 2 சைன் சி காஸ் சி. இப்போ இந்த ஏ பிளஸ் பிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து வேல்யூ எடுக்க போகிறோம். ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் சி. ஸோ 2 சைன் 90 டிகிரி மைனஸ் சி காஸ் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி நம்ம மாற்ற முடியாது, பிளஸ் 2 சைன் சி காஸ் சி. இப்போ இந்த சைன் 90 டிகிரி மைனஸ் சி எந்த ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ தீட்டாக்கு பதிலாக தான் இங்கே என்ன இருக்கு, சி. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், காஸ் தீட்டாவாக மாற்றணும், அதாவது 2 காஸ் சியாக மாற்றணும். அடுத்தது காஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் 2 சைன் சி காஸ் சி. இப்போ இங்கே ஒரு காஸ் சி இருக்குது, இங்கே ஒரு சாரி இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் காசி இங்கேயும் காசி. ஸோ 2 காசியை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா காஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் சைன் சி மட்டும் இருக்கும். இப்போ இந்த சியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ சி ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் ஏ மைனஸ் பி. ஸோ 90 டிகிரி மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா ஏ பிளஸ் பி. இந்த சிக்கு பதிலாக இப்போ நம்ம அங்கே அப்ளை பண்ணணும், 2 காஸ் சி காஸ் ஏ மைனஸ் பி. ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப்லேயே மாற்றிட்டே வரலாம். காசியை இங்கே இங்கே மாற்றக்கூடாது, ஏன்னா நமக்கு தெரியாது எதை காமனாக எடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ நமக்கு காசியை இங்கே வருமா சயின்ஸியை காமனாக எடுக்க போகிறோமான்னு தெரியாது, அதனால இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டே வரணும். ஸோ சைன் 90 டிகிரி மைனஸ் ஏ பிளஸ் பி. இப்போ இது நமக்கு எப்படி இருக்கு, சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, காஸ் டீட்டா. ஸோ இங்கே டீட்டாக்கு பதிலாக என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 2 காஸ் சி காஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் காஸ் ஏ பிளஸ் பி. இப்போ இது நமக்கு ஒரு ஃபார்முலா மெத்தட் படி இருக்கு, அதாவது காஸ் ஏ காஸ் பி ஈக்குவல் டு என்னது 1/2 காஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் காஸ் ஏ பிளஸ் பி. ஸோ இது ஒரு ஃபார்முலா அப்படி இருக்கு நமக்கு. ஸோ சம்மோட ஸ்டெப்பு கிடையாது, இது வந்து நமக்கு என்னது ஃபார்முலா.
இதோட ஃபார்முலா. இப்போ இது வரைக்கும் நமக்கு இருக்கு, இது வரைக்கும் இங்க சேமா இருக்கு. இப்போ இந்த டிவைட்ல இருக்கிறது நம்ம கிட்ட என்ன செய்யணும், இன்ட்டுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோம்னா டூ காஸ் ஏ காஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் காஸ் ஏ பிளஸ் பி. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும், இதை போடணும். இப்போ என்ன வரும், டூ காசி டூ காஸ் ஏ காஸ் பி. இப்போ இங்கே நமக்கு இன்டில் தான் இருக்கு, ஸோ அந்த ப்ராக்கெட் என்ன செஞ்சலாம், எடுத்து விட்டுலாம். இப்போ இந்த டூவையும் டூவே என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபோர் இப்போ ஆர்டர் படி எழுதணும்னா காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன செஞ்சது, நிரூபிக்கப்பட்டது. ஸோ ஃபோர் காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. இப்போ ஃபோர்த்லேயே நமக்கு செகண்ட் ரோம் லெட்டர் சம் இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இப்போ இங்க இதுவும் நமக்கு சேம் அதே ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான். இப்போ ரெண்டுக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நம்ம காஸ் டூ ஏ பிளஸ் காஸ் டூ பி பிளஸ் காஸ் டூ சி, இதை ரெண்டை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ காஸ் சி பிளஸ் காஸ் டி ஃபார்முலாவுக்கு மாற்ற போகிறோம். ஸோ டூ காஸ் சி பிளஸ் டி பை டூ காஸ் சி மைனஸ் டி பை டூ. ஸோ இங்கே சிங்கிறது நமக்கு டூ ஏ, டி வந்து நமக்கு என்னது டூ பி ஈக்குவல் டு டூ காஸ் டூ ஏ பிளஸ் டூ பி பை டூ. நம்ம அந்த சம்மில் பார்த்த மாதிரி என்ன செஞ்சலாம், டூவை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா ஏ பிளஸ் பி பை டூ. ஸோ இந்த டூ ஏ இந்த டூ ஏல இங்கே டூவை காமனாக வெளியில் எடுத்துடுறோம், அது ஏ பிளஸ் பி. உங்களுக்கு புரியலன்னா அந்த ஒரு ஸ்டெப் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். அதாவது காஸ் டூ ஏ மைனஸ் டூ பி பை டூ, இது வந்து சி இது டி. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், டூவை காமனாக வெளியில் எடுத்துடுறோம், ஏ மைனஸ் பி பிளஸ் காஸ் டூ சியை மாற்ற போகிறோம் ஃபார்முலாவுக்கு. ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ் டூ ஏ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் ஏ. இப்போ இங்கே நமக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, சி. அப்போ ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர்ட் சி. இப்போ இங்கே டூ டூ கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு டூ காஸ் ஏ பிளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் சி. இப்போ இந்த ஏ பிளஸ் பியை நம்ம என்ன செய்தோம், இதுலேருந்து எடுக்கணும். ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு நைன்டி டிகிரி மைனஸ் சி. ஸோ டூ காஸ் நைன்டி டிகிரி மைனஸ் சி காஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் சி. ஸோ காஸ் காஸ் நைன்டி டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு என்னது, சைன் டீட்டா. இதுக்கு முன்னாடி உள்ள சம்லே நம்ம பார்த்துருக்கோம் இருக்கா, காஸ் நைன்டி டிகிரி மைனஸ் டீட்டா சைன் டீட்டா. இப்போ இந்த இடத்துல நமக்கு டீட்டாட்டுக்கு பதிலாக என்ன இருக்கு, சி. ஸோ அப்போ டூ சைன் சி காஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் சி. இப்போ இங்கே டூ சைன் சி, இங்கேருந்து ஒரு டூ சைன் சியை பொதுவாக எடுக்க போகிறோம். எப்படி இங்கே சைன் சி அப்படின்னா, சைன் சி இன்ட்டு சைன் சி ஈக்குவல் டு என்னது, சைன் ஸ்கொயர் சி. இதுலேருந்து தான் ஒரு சைன் சியை காமனாக வெளியில் எடுத்துடுறோம். ஸோ டூ சைன் சி காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சைன் சி, இந்த ப்ளஸ் ஒன்னை வெளியில் போட்டுருவோம். ஸோ ப்ளஸ் ஒன்னை வெளியில் எடுத்துருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும், அது எங்கேருந்து எடுக்கணும், இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சியில இருந்து. ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு நைன்டி டிகிரி. இப்போ சி தான் நமக்கு வேணும், பிளஸ் எல்லாம் விட்டு மைனஸில் வந்துடும், மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு டூ
साइन सी कॉस ए माइनस बी माइनस साइन 90 डिग्री माइनस ए प्लस बी प्लस वन तो नमक फार्मूला तेरियो साइन 90 डिग्री माइनस थीटा इक्वल टू नेते कॉस थीटा इप्पन नमक थीटा के बदले नेते रुक ए प्लस बी इक्वल टू टू साइन सी कॉस ए माइनस बी माइनस कॉस ए प्लस बी प्लस वन இப்போது நமக்கு எந்த ஃபார்முலா அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா sin a sin b equal to 1 by 2 cos a minus b minus cos a plus b இந்த ஃபார்முலா அப்படி இருக்கு இப்போ நமக்கு இதுவும் இதுவும் ஈக்குவல் சோ இதுவும் இதுவும் சேம் இப்போ இது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேணும்னா இந்த 2 வாங்க இன்டு கொண்டு வரணும் அதாவது 2 sin a sin b அப்படிን மாறும் இப்போ இத எடுத்துட்டு வந்து நாம என்ன பண்ணனும் இங்க இருக்குற இடத்துல போடணும் இதுக்கு பதிலா ஏனா இது ஈக்குவல் டு நமக்கு என்ன மாறும் cos a - b - cos a + b சோ இதுக்கு பதிலா இப்போ நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கத யூஸ் பண்ண போறோம் ஈக்குவல் டு 2 sin c இன்டு அதுக்கு பதிலா 2 sin a sin b சோ பிராக்கெட் போட்டாலும் ஒண்ணு தான் போடலனாலும் ஒண்ணு தான் ஏனா ஏற்கனவே நமக்கு இது என்ன செய்யுது இன்டுல தான் இருக்கு இப்போ இந்த 2 by 2 வை நாம என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணனும் சோ 4 ஆர்டர் படி எழுதணும்னா sin a sin b sin c சோ ரைட் ஹேண்ட் சைடு நாம நிரூபிக்க வேண்டியது என்னது இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிளஸ் 1 மறந்துட்டோம் சோ பிளஸ் 1 போட்டுக்கிட்டே வரணும் இப்போ அந்த பிளஸ் 1 இங்க வரும் சோ லாஸ்ட் பிளஸ் 1 இப்போ நம்ம சம்ல இருக்கிற மாதிரி எழுதணும்னா ஏற்கனவே 1 பிளஸ்ல தான் இருக்கு அத முன்னாடி போட்டாலும் 1 தான் ஏன்னா இங்க பிளஸ்ல தான் நம்ம போட்டுறோம் சோ அதோட குறியீட மாத்தல பிளஸ் மைனஸ் பிளஸ் 4 sin a sin b sin c இப்போ இதுல நமக்கு இது வந்து ஃபார்முலா சோ இந்த சம்ல இந்த ஸ்டெப் வர கூடாது இந்த இடத்துல இதுக்கு பதிலா நாம என்ன செஞ்சிருக்கோம் இத யூஸ் பண்றோம் சோ இது நமக்கு என்னது ஃபார்முலா மெத்தட் இதில இருந்து தான் நாம என்ன செய்றோம் இந்த 2 sin a sin b போடுறோம் சோ +1 அதனால என்ன செஞ்சறாங்க மறந்தறாம இத போட்டுட்டே வரணும்